சகோதரர் திருமாவளவன் அவர்கள். இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, அவருக்கு 21 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறதா, அக்டோபர் 2 அவரோட மாநாடு நடக்குமா நடக்காதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. சரி, அது இருக்கட்டும். அதிமுகவை கூப்பிட்டிருக்கிறார், விஜயை கூப்பிட்டிருக்கிறார். இதில் வந்து என்னென்னா, குடித்தவங்களை பற்றி அவர் மாநாடு நடத்துகிறாரா இல்லைனா புதிய முடிச்சு போடுறாரான்னு எனக்கு தெரியல. அதனால் கூட்டணிக்கு ஒரு முடிவு கட்டுகிறாரா இல்லைன்னா கூட்டணியை முடிவு கட்டுகிறாரா, திமுக கூட்டணியை முடிவுக்கு கொண்டு வருகிறாரா, அதிமுக போன்ற கட்சிகளோடு முடிவு எடுக்கிறாரா, இந்த முடிவா அந்த முடிவா? இது வந்து குடிக்கு முடிவு கட்டுறதா தெரியல, கூட்டணிக்கு முடிவு கட்டுறதாகவும் கூட்டணியை பற்றி முடிவு எடுக்கிறவா தான் எனக்கு தெரியுது. நாங்கள் என்றைக்குமே அண்ணன் திருமாவளவன் பாஜகவை அழைக்க மாட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க அழைக்கலன்னு இல்லை, அவங்க அழைக்கலன்றதுக்காக மது ஒழிப்பில் நாங்கள் தீவிரமாக இருக்கிறோம் இல்லைன்றதில்ல. முதலில் நமது கல்வித்துறை அமைச்சர் பதவி விலகட்டும். செல்வ பெருந்தகை ஏன் அதை சொல்லலை? நாம் பள்ளியில் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பள்ளியில் ஆசிரியர்கள் பாடம் எடுப்பதற்கு பதிலாக ஒரு குழந்தை பாடம் எடுத்து கொண்டிருக்கிறது. ஆசிரியர் பெருமக்கள் 30,000 பேருக்கு மேலே வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அவர்களின் பிரச்சனையை நீங்கள் தீக்கலை. திருமாவளவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு, செல்வ பெருந்தைக்கு இப்போ சந்தேகம் வந்துருச்சு. நேற்று போய் அவர் அஞ்சலி செலுத்த போன இடத்துல சொல்லியிருக்கிறார், எங்களுக்கே பாதுகாப்பு இல்லை, எந்த விதத்திலையும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, கூட்டணி கட்சிக்கே இந்த பிரச்சனைனா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகளிடமிருந்து ஒரு எதிர்ப்பு குரல் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்திருக்கிறது என்பது 2026 திமுகவோடு இருந்தால் அவர்களுக்கு நம்பிக்கையாக வெற்றி கிடைக்காது என்பதை ஒவ்வொரு கட்சியாக உணர ஆரம்பித்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. நான் வந்து தென் சென்னைக்கும் கிருஷ்ணகிரியிலிருந்து நீலகிரி வரைக்கும் உள்ள 11 மாவட்டங்களுக்கும் பொறுப்பாளராக இருக்கேன். தென் சென்னையில் மிக சுறுசுறுப்பாக நடைபெற்று வருகிறது. இன்றைக்கி நேற்று முழுதாக விருகம்பாக்கம் சட்டமன்றத்தில் உள்ள சில வாக்குச்சாவடிக்கு சென்று நாங்கள் சேர்த்தோம். இன்று நான் வந்து சைதாப்பேட்டை, டி நகர், மயிலாப்பூர் சட்டமன்றத்தை சார்ந்த சில வாக்குச்சாவடி இடங்களுக்கு சென்று இந்த உறுப்பினர் சேர்க்கையை நாங்கள் சேர்த்தோம். மிகுந்த உற்சாகமாக மக்கள் கலந்து கொண்டார்கள். கடைக்கு செல்லும் பொழுதும் சரி, தெருக்களிலும் அவங்களே வந்து அவர்கள் பதிவு செய்து கொண்டார்கள். சிறுபான்மையின மக்கள் கூட வந்து ஆர்வமாக வந்து கலந்து கொண்டார்கள். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தான் முதல் உறுப்பினராக சேர்ந்தார்கள். இன்று அகில பாரத அளவில் ஏறக்குறைய 3 கோடி பேர் சேர்ந்திருக்கிறார்கள். தமிழகத்திலும் பல லட்சம் பேர் சேர்ந்து வருகிறார்கள். அதனால் மிகுந்த உற்சாகத்தோடு நாங்கள் இதில் பணியாற்றி வருகிறோம். இப்போது பாரதிய ஜனதா கட்சி உண்மையாக வெற்றி பெற்று இன்று மத்தியில் நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் ராகுல் காந்தி வெளிநாட்டுக்கு போய் நம்ம நாட்டோட பெருமையை முற்றிலுமாக குலைத்து வருகிறார். இதில் வேண்டுமென்றே செய்கிறார். ஏன்னா மரியாதைக்குரிய மோடி அவர்களை பற்றி பேசினா தான் அவருக்கு விளம்பரம் கிடைக்கும் என்பதற்காக, அவருக்கு ஃபோக்கஸ் கிடைக்கும் என்பதற்காக தப்பு தப்பாக பேசுகிறார். இன்னும் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார் அங்கே உள்ள பத்திரிகையாளர்கள் மாணவர்கள் மத்தியில் பேசும்போது, தேர்தல் நியாயமாக நடைபெறவில்லை. நான் கேட்குறேன், இப்போ தமிழகத்தில் 40-40 எப்படி கிடைச்சிது உங்களுக்கு? தேர்தல் நியாயமாக நடைபெறவில்லை என்றால் முதலில் தேர்தல் ஆணையத்தை அவர் குறைத்து மதிப்பிடுகிறார். ஒரு ஜனநாயக முறைப்படி மிகப்பெரிய தேர்தல் நடைபெற்று இருக்கிறது. அதனால் நான் 40-40 ராஜினாமா செய்ய தயாரா? தமிழகத்தில் இன்றைக்கி கொண்டாடி கொண்டு இருக்கிறீர்களோ, உங்கள் கூட்டணி கட்சி தலைவரே சொல்லிட்டாரு உங்கள் வெற்றி உண்மையான வெற்றி இல்லை என்று. இன்னும் சொல்ல போனால் 400 இவர்கள் சொன்னார்கள், நான் வெற்றி இலக்கை நாங்கள் அடைந்திருக்கிறோம், ஒரு 100 கூட நீங்கள் தாண்டலை. ஆனால் கார்கே சொல்கிறாரு இன்னும் ஒரு 20 நாங்கள் வாங்கியிருந்தால் பல பேரை சிறையில் அடைத்திருப்பார்களாம். நாங்கள் அதிக எண்ணிக்கையில் வாங்கியிருந்தால் நாட்டுக்கு நல்லது செய்வோன்னு பேசலை. இன்றைக்கும் அந்த எமர்ஜென்சி புத்தி தான் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த எமர்ஜென்சி புத்தியை வைத்துக்கொண்டு இன்றைக்கி ஜனநாயகத்தை பற்றி அந்நிய நாட்டில் போய் ராகுல் பேசுகிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ராகுல் அப்படி இந்திய ஜனநாயகத்தின் மீதும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீதும் நம்பிக்கை இல்லைன்னா அங்கே போய் கமலா ஹாரிஸ் கூடையோ இல்லைன்னா ட்ரம்ப் கூடையோ ஏதோ ஒரு தொகுதியில் போட்டி போடட்டும், அவர் இந்தியாவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்திய திருநாட்டை போய் மிக மோசமாக பேசி வருகிறார். மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதே மாதிரி தான் சீனாவை பற்றி பேசுகிறார்.
இன்னைக்கு மிக மோசமான சீன கொள்கை வைத்திருந்தது அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள். சீனாக்காரன் போர்டே வச்சான், சினிமாவுக்கு போர்டு வைக்கிற மாதிரி வச்சான், இந்த இடத்தை நாங்கள் ஆக்கிரமித்துக் கொண்டோம் என்று. ஆனால் இன்று பலமான வெளியுறவுத்துறை இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் ராகுல் காந்தி தனது பேச்சுக்கு முற்றிலுமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது தான் எனது கருத்து. அதே போல் சகோதரர் திருமாவளவன் அவர்கள், இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, அவருக்கு 21 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறதா, அக்டோபர் 2 அவரோட மாநாடு நடக்குமா நடக்காதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. சரி, அது இருக்கட்டும். அதிமுகவை கூப்பிட்டுருக்கிறார், விஜயை கூப்பிட்டுருக்கிறார். இதில் வந்து என்னென்னா, குடித்தவங்களை பற்றி அவர் மாநாடு நடத்துகிறாரா இல்லைன்னா புதிய முடிச்சு போடுறாரான்னு எனக்கு தெரியல. அதனால் கூட்டணிக்கு ஒரு முடிவு கட்டுகிறாரா இல்லைன்னா கூட்டணியை முடிவு கட்டுகிறாரா என்பது தான் நமக்கு சந்தேகமாக இருக்கிறது. திமுக கூட்டணியை முடிவுக்கு கொண்டு வருகிறாரா, அதிமுக போன்ற கட்சிகளோடு முடிவு எடுக்கிறாரா, இந்த முடிவா அந்த முடிவா? இது வந்து குடிக்கு முடிவு கட்டுறதா தெரியல, கூட்டணிக்கு முடிவு கட்டுறதாகவும் கூட்டணியை பற்றி முடிவு எடுக்கிறவா தான் எனக்கு தெரியுது. அதனால் இன்றைக்கி வந்து ஒரு மது ஒழிப்பு என்ற ஒரு பெயரை வைத்து கொண்டு ஒரு சலசலப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். அதுதான், ஏன்னா இப்போ 3.5 வருடம் அவங்க கூட இருந்துட்டு அதை பற்றியெல்லாம் பேசலை, இதோட பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்தது அப்பொழுது பேசலை. அதனால் இவர்கள் வந்து எல்லாவற்றையுமே அரசியலாக்கி கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் நல்லது மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதற்காகத்தான் நாங்கள் நேர்மறையாக உறுப்பினரை சேர்த்து கொண்டிருக்கிறோம். வெற்றிகரமாக நாங்கள் அந்த இலக்கை முடிப்போம் என்பது எனது கருத்து. நாங்கள் என்றைக்குமே அண்ணன் திருமாவளவன் பாஜகவை அழைக்க மாட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க அழைக்கலன்னு இல்லை, அவங்க அழைக்கலன்றதுக்காக மது ஒழிப்பில் நாங்கள் தீவிரமாக இருக்கிறோம் இல்லைன்றதில்ல, நாங்கள் மது ஒழிப்பில் என்றைக்குமே தீவிரமாக இருக்கிறோம். நாங்கள் அதுக்காக மாநாடு நடத்தினோம், நாங்கள் அதுக்காக கூட்டம் போட்டோம், ஆர்ப்பாட்டம் நடத்தினோம், எல்லாமே நடத்தினோம். ஆனால் அவங்க எப்படி ஒரு போலி மது ஒழிப்பு, இது போலி மதச்சார்பின்மை மாதிரி ஒரு போலி மது ஒழிப்பை அவர்கள் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள்லாம் உண்மையான மது ஒழிப்பாளர்கள் என்பதுதான் எனது கருத்து. முதலில் நமது கல்வித்துறை அமைச்சர் பதவி விலகட்டும், செல்வ பெருந்தகை ஏன் அதை சொல்லலை? நாம் பள்ளியில் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பள்ளியில் ஆசிரியர்கள் பாடம் எடுப்பதற்கு பதிலாக ஒரு குழந்தை பாடம் எடுத்து கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன சொல்கிறார் அன்பில் பொய்யாமொழி? இந்த சில பேரை கைது செய்தலுக்கு அந்த நடவடிக்கையை, அந்த தீவிரத்தை ஆசிரியர் பெருமக்கள் 30,000 பேருக்கு மேலே வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அவர்களின் பிரச்சனையை நீங்கள் தீக்கலை. ஆக இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை தள்ளாடி கொண்டிருக்கிறது. ஆனால் முதலில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா செய்யட்டும். இன்னொன்று, புதிய கல்விக் கொள்கையை, கல்வியை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டம், ஆனால் இவர்கள் கல்வியை குறைப்பதற்கான அத்தனை திட்டங்களையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளிகளில் இன்னைக்கு கூட ஒரு செய்தி வந்திருக்கு, மாநகராட்சி பள்ளியில் 5 வகுப்புகள் ஒரு 300 சதுர அடிக்குள்ளே நடத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு. ஆக உங்களோட பள்ளிக்கல்வித்துறை எங்கே சென்று கொண்டிருக்கிறது? அதனால் முதல் செல்வ பெருந்தகை, முதல் அவங்க திருமாவளவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு, செல்வ பெருந்தகைக்கு இப்போ சந்தேகம் வந்துருச்சு. நேற்று போய் அவர் அஞ்சலி செலுத்த போன இடத்துல சொல்லியிருக்கிறார், எங்களுக்கே பாதுகாப்பு இல்லை, எந்த விதத்துலையும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, கூட்டணி கட்சிக்கே இந்த பிரச்சனைனா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகளிடமிருந்து ஒரு எதிர்ப்பு குரல் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்திருக்கிறது என்பது 2026 திமுகவோடு இருந்தால் அவர்களுக்கு நம்பிக்கையாக வெற்றி கிடைக்காது என்பதை ஒவ்வொரு கட்சியாக உணர ஆரம்பித்திருக்கிறது என்பதைத்தான் நமக்கு காட்டுகிறது. அது அவரோட இல்லை இல்லை, அது எல்லாருக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அது அவரோட கருத்து, அவர்கிட்ட கேட்டால் நான் எங்கள் கட்சியில் என்ன முக்கியத்துவம் அளிக்க வேணுமோ, தேர்தல் அப்போல்லாம் அவரெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் நிறைய பணி கொடுத்தோம். அதனால் அது அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். நன்றி தம்பிங்களா, நன்றி.